வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் வெப்சைட்டுக்கான லேஅவுட்டை டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த லேஅவுட்டில் நமக்கு தேவையான இடங்களில் இமேஜஸ் பேராகிராஃப் இதெல்லாம் அசைன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இது என்னுடைய ஹெட்டர். ஸோ இந்த ஹெட்டரில் நான் இங்கே ஒரு இமேஜ் வைக்க போகிறேன், இங்கே டைட்டில் வைக்க போகிறேன், அதே மாதிரி இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய கோடிங் போயிடலாம். ஸோ கோடிங் போயாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கண்டெய்னர். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், சிம்பிளாக கண்டெய்னரில் பார்டர்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், பார்டர் எடுத்துடுறேன். அண்டு பேக்ரவுண்ட் கலர் இருந்ததுன்னா பேக்ரவுண்ட் கலர்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஹெட்டரோட பேக்ரவுண்ட் கலர்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த பேக்ரவுண்ட் கலர் எதுக்காக அப்ளை பண்ணணும்னா, லேஅவுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதான் நம்மளுடைய வித்து, அதோட ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மூணு பார்ட்டுக்கான பேக்ரவுண்ட் கலரையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்டு பார்டரையும் என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு லேஅவுட், அதாவது ஹெட்டர்னு ஒன்று ஏரியா இருக்குது, அந்த ஹெட்டரில் ஃபஸ்ட்டு டிவிஷன், என்னோடய ஃபஸ்ட்டு டிவிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டிவிஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இமேஜுக்கு IMG டேக் ஓப்பன் பண்ணி இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜோட யூஆர்எல், ஓகேங்களா? அங்கே இருக்குது இமேஜோட யூஆர்எல், ஜஸ்ட் காப்பி பாத். இதோட என்ன பண்ணுறோம், யூஆர்எலுக்கு வந்து எஸ்ஆர்சி சீக்குவல் டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இமேஜஸ் வரைக்கும் இருந்தால் போதும், நம்மளுடைய ஃபோல்டர் இமேஜஸ்ங்கிறதா இருக்குது. ஸோ அதுலேருந்து அதோட ஃபைல் நேம் அண்டு ஃபார்மேட், ஸோ பைலகம் .png ஃபைலு. ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவுக்குள்ள அசைன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, சிம்பிள், இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதோட வித்து ஹைட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இமேஜில் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு RS IMG1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். மேபி பின்னாடி ஃபியூச்சரில் இது தேவைப்படும் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ், அதாவது அந்த இமேஜுக்கும் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ IMG1 அப்படிங்கிற கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, CSS போகலாம். CSSல போயிட்டு புதுசாக இப்போ நம்மளுடைய கிளாஸ் நேம், அதாவது ஹெட்டர் தான் இருக்குது, ஹெட்டர் பக்கத்துலேயே ரெஃபர் பண்ணுற மாதிரி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, .img1 இதோட வித்து வந்து 100% அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா? 100% நான் சொல்கிறது அந்த ஏரியாவுக்கு உள்ளே எனக்கு வந்து 100% இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஏரியாவுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி அதுவாக என்ன ஆகிடுச்சு, அசைன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு டைட்டில் அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? டைட்டில் எங்கே அசைன் பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கக்கூடிய டிவிஷனில். ஓகேங்களா? இங்கே அடுத்து இருக்கக்கூடிய டிவிஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு டைட்டில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் வந்து பைலகம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பைலகம் அப்படின்னு நேம் அசைன் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸ் வந்து H2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ பைலகம் அப்படின்னு இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, H2 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸை தனியாக எடுக்கலாம். .H2 அப்படிங்கிற கிளாஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸில் ஃபாண்ட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 32 pixels அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். அண்டு ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய பேஜில். ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேடிங் டாப் இல்லைன்னா பேடிங் அப்ளை பண்ணி நம்ம உள்ளே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏரியாவில் வந்து பேடிங் அப்ளை பண்ணுவோம். ஸோ பேடிங் ஒரு 10 pixels அப்படின்னு செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ என்ன பண்ணலான்னா, பேடிங் லெஃப்ட் அப்ளை பண்ணுவோம். அண்டு அரஸ் பேடிங் டாப் அண்ட் பேடிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி சொன்னாலும் தப்பு இல்லை. ஸோ பேடிங் லெஃப்ட்னா லெஃப்ட் சைட்லேருந்து, ஸோ பேடிங்கிறது காமன். ஸோ பேடிங் லெஃப்ட் வந்து ஒரு 100 pixels அந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். ஸோ பிக்ஸ், அதாவது என்னுடைய டெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது தேட் இந்த இடத்துல வந்து இன்னொரு இமேஜ் கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு இமேஜ் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன், தேட். ஓகேங்களா? இதே மாதிரி இதே தான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இன்னொரு இமேஜ் நமக்கு தேவை. ஜஸ்ட் இதை என்ன பண்ணுறோம், அதாவது H3 அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, மூணாவது ஏரியா இருக்குது. இந்த மூணாவது ஏரியாவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ஏரியாவுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், H3 அப்படிங்கிறத நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இமேஜ் வந்து google.png அப்படிங்கிறது தானே, ஜஸ்ட் காப்பி பா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு, இமேஜஸ்க்கு இங்கிட்டு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹைட் எதுவும் சேஞ்ச் பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம். அண்டு பேடிங் டாப் அப்ளை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சேர்ந்து ஒரே மாதிரி. ஸோ H3 அண்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, IMG1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். IMG1 கிளாஸ் நேம் எழுதியிருக்கோம். ஸோ வேணா என்ன பண்ணிக்கலாம், 100% அண்டு ஹைட்டும் 100% செட் பண்ணலாம். ஹைட் இஸ் 100% அப்படின்னு கொடுப்போம். நோ ரெஃப்ரெஷ் திஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வித் அண்டு ஹைட்டு 100% செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வேணால் கொடுத்துக்கலாம், இன்னும் பெஸ்ட்டு. இங்கே என்ன பண்ணால், H2 போயிட்டு டெக்ஸ்ட் அலைன் 1 மினிட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்கலாம், ஓகேங்களா. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டு, ஓகேங்களா, சென்டராக நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் ஆட் பண்ணுறோன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த H2 ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் பேக்ரவுண்டு கலர் ஸ்கை ப்ளூ அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணுவோம், சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஏரியாவில் அசைன் ஆகிருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் இமேஜ் வச்சுருக்கோம், அடுத்து செகண்ட் ஏரியாவில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் தேர்ட் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, மெனு. இந்த மெனுக்கு தேவையான கண்டென்ட் என்னங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சிம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே மெனு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த மெனு ஏரியாவில் இருக்கக்கூடிய டிவிஷன், ஓகேங்களா. இந்த டிவிஷன் எங்கன்னுங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பின்னாடி தேவையான எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் மெனு. நம்ம மெனுங்கிற டிவிஷனில் 4 இது இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த இடத்துல ஹோம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து அபவுட் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் அப்படின்னு செட் பண்ணுறேன். அண்டு இங்கே வந்து கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி 4 கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. இதான் நம்மளுடைய 4 கண்டென்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கலாம். அதாவது மெனு டிவிஷன், ஆக்சுவலி மெனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டிவிஷனுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்ட்டு அலைன் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்கலாம், ஓகேங்களா. தென் ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படின்னு செட் பண்ணலாம். ஃபாண்ட் வெயிட் என்ன பண்ணுறேன்னா போல்டு அப்படின்னு செட் பண்ணுறேன். தென் மார்ஜின் பேடிங் டாப் அப்ளை பண்ணலாம், மேலேருந்து கீழே வர்ற மாதிரி பேடிங் டாப் ஒரு 5 பிக்சல் அப்படின்னு செட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் வேணால் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு பேடிங் டாப் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், 10 பிக்சல் கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 13 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 13 பிக்சல் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கலர் ஒயிட் கலர் மாற்றுறோன்னா, கலர் வேணால் ஒயிட் கலர் மாற்றலாம். ஒயிட் இப்போ வேண்டாம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி பிங்க்குக்கு. ஸோ பெட்டர் இப்படி இருக்கட்டும். ஹோவர் ஆகும்போது வேணால் ஒயிட் கலர் வைக்கலாம். எப்படின்னா, ஹோவர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் என்ன பண்ணலாம், இதே ஏரியாவை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, மெனு ஹோவர் ஆகும் கூடிய ஏரியாலையும் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து டெக்ஸ்டோட கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒயிட் அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ ஹோவர் ஆகும்போது கலர் வந்து ஒயிட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு, கரெக்ட் தானே, ஃபைன். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆங்கர் டாக் யூஸ் பண்ணுறோன்னா சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், நீ அதாவது ஹைப்பர் லிங்க் அப்ளை பண்ணணும் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் ஹைப்பர் லிங்க் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஹைப்பர் லிங்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஏ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதோட யூஆர்எல் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண பண்ணுறோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சைடு பார். ஸோ இப்போ சைடு பார்க்கு தேவையான கண்டென்ட் இங்கே டைட்டில்
அதே மாதிரி இதுக்கு தேவையான கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வைக்கலாம். ஸோ சைட் பார்க்கு தேவையான கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி ஒரு ஏதாவது ஸ்க்ரோல் பார் வேணும், அதை லிஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஏரியாவில் அதுக்கு தேவையான அனாதர் லிஸ்ட்டுக்கான கண்டென்ட் நீங்கள் என்ன வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரே ஒரு லிஸ்ட்டு மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அனாதர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ஏரியாவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு தேவையான கண்டென்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சைட் பாரில். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு பாரில் நீங்கள் எவ்வளோ படம் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அதுக்கான டைட்டில், இங்கே தேவையான இமேஜ் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளாக இங்கே டிவிஷன் M2 இருக்குது, இங்கே ஒரு டைட்டில் இருக்குது, இங்கே வந்து டைட்டில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ பயிலகம், ஓகேங்களா, பயிலகம் ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? பயிலகம் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பயிலகம் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம தேவையான ஏரியா இங்கே வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பயிலகம் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பயிலகம்ங்கிற வெப்சைட் போவோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸ்லாஷ் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கான இது, ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி HTML, CSS, JavaScript எல்லா கொஸ்டின்ஸும் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவை மட்டும் ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே ஸ்னிப்பிங் டூல் எடுக்கிறேன். டூல் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவை மட்டும் ஜஸ்ட் நான் கட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம ஏரியாவில் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன். இப்போ என்னுடைய ஃபோல்டரில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சேவ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸ்கில்ஸ் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு இப்போ என்னென்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸில் அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒர்க் ஸ்பேஸில் என்னுடைய HTML ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். அதில் இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து skills.png, திஸ் இஸ் த யூஆர்எல் ரைட் தானே? இதை நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த C2 அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல img src இஸ் ஈக்குவல் டு இதோட யூஆர்எல். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இமேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியாலாம் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். img க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வித் ஹைட் வேணும் தானே? ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் கால் பண்ணிக்கலாம். கிளாஸோட நேம் என்ன, img1 அப்படின்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணோம். அதில் வந்து வித் ஹைட்டு 100% நம்மளாவே கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய பேஜை போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 100% அப்படியே என்னாயிடுச்சு, அந்த தேவையான கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ஏரியாவுக்கு தேவையான டிசைனிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து சோசியல் மீடியாக்கான ஐக்கான்ஸ் என்னவோ அதை நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு தேவையான இப்போ நம்ம அட்ரஸ் மட்டும் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த வெப்சைட் போகிறேன், கீழே வந்து பாட்டமில் அவங்களுடைய அட்ரஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த அட்ரஸை நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணி அந்த ஏரியாவில் யூஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய HTML கோடுக்கு போகலாம். கோடுக்கு போயிட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஏரியா, இந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அட்ரஸ் வந்து காப்பி பண்ணுறோம். ஸோ இந்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ வேணா என்ன பண்ணிக்கலாம், ஹைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம். ஹைட் F1 F2 அண்டு ஃபூட்டருக்கான ஹைட் வேணால் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் நான் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். கண்டென்ட் அதிகமாக கொடுத்துருக்கனால அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஃபூட்டர் இதோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹைட் ஒரு 200 அப்படின்னு செட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கேயும் என்ன பண்ணலாம், ஒரு 190 அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்குவோம். இங்கேயும் ஒரு 190 அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ சேவ் பண்ணி ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபூட்டருக்கு தேவையான இது வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வேணால் 100 செட் பண்ணி பார்க்கலாம். 100 90 அண்ட் 90 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணுவோம். ஓகே, ஃபைன், திஸ் இஸ் என் ஆஃப் ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டோட கலர் வந்து மாற்றிக்கலாம் ரைட் தானே? ஸோ இப்போ என்ன, F1 டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம்.
ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஏரியாவில் நம்ம டிசைன் பண்ணால் போதும். ஸோ கலர் ஒயிட். ஸோ இன்றைக்கி இந்த லேஅவுட்டில் நம்ம வந்து ஜஸ்ட் கண்டென்ட் வச்சு தான் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கு தேவையான கண்டென்ட் நம்ம அசைன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த ஏரியாவில் தேவையான உங்களுடைய சோசியல் ஐக்கான்ஸ் எதுவும் ஆட் பண்ணணும்னா போடலாம், இல்லைனா இதையும் நீங்கள் ரெண்டு மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம்னாலும் இன்னும் ரெண்டு பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா, ஸோ இன்னும் ரெண்டு பார்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே போய்ட்டு இன்னொரு டிவிஷன் ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாவே போதும். ஓகேங்களா, இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஐக்கான் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கால் பண்ணுறேன், IMG SRC. ஓகேங்களா, இந்த IMGங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, இந்த ஐக்கானை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன், சாரி அங்கே காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதோட URL காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இமேஜஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இமேஜஸில் ஐக்கான் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐக்கான் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஐக்கான் 2, ஐக்கான் 3 அப்படின்னு ரெண்டு மூணு இருக்குது. ஸோ அதை வேணால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு மூணு ஐக்கான் இருக்குது. ஸோ ஐக்கான் 1, 2, and 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்தோம்னா ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லேஅவுட்டை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நமக்கு தேவையான கண்டென்ட் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன் பண்ணி அழகாக பக்காவாக எடுத்து வச்சு அதுக்கான CSS கோடிங்கை காப்பி பண்ணிடலாம். பிஃபோர், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாவை டிசைன் பண்ணுறதுக்கான பக்கா நாலேஜ் இருக்கணும். அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட பேசிக் HTML அண்ட் CSS அப்படிங்கிறத நல்லா இன்னும் கோத்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னென்னா ஒரு லேஅவுட் டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த லேஅவுட்டுக்குள்ள நம்மளுடைய HTML எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம மீடியா குறியெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.